போதியாந்திராள் மேல பாட்டு என்னன்னா ராமநாம சித்தாந்த விசாரம்னு பாடுவா. நமக்கெல்லாம் லோக விசாரம், ஆத்ம விசாரம் இல்லை. நம்ம சுவாமி அடிக்கடி சொல்லுவார், என்ன அன்ன விசாரம் அதுவே விசாரம்னு சொல்லுவார். ஆத்ம விசாரம் இல்லை நமக்கு. ஞானிகளுக்கு ஆத்ம விசாரம், ஆத்ம விசாரணை உண்டு. போதேந்திராளுக்கு என்ன விசாரம்னா, இவ்வளோ உயர்ந்த உண்மையை சுலபமாக்கி ராமநாமான்னு கொடுத்தாலும் அதுக்கு ஜனங்கள் வரலன்னா இதுக்கு என்ன பண்ணி வரவழைக்கணும்னு தெரு தெருவாக அலைஞ்சு நாம பிக்ஷை கேட்டார் இல்லையா. ராமநாம சித்தாந்த விசாரம்னு பாட்டு இருக்கே, நித்திய பொருளினை நாடாத பேதையற்பால் பறிவு கொண்டு அவர் தம் சித்தமதை தெளிவிக்க பற்றிலா கர்ம முதல் பக்தி வழிகள் காட்டியே. நிஷ்காமிய கர்மாவனால சித்த சுத்தி உண்டாகும் அப்படின்னு உபன்யாசம் பண்ணாமல் அதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதை அவளை பண்ணும்படி பண்ணி பண்ணுறதுக்கு முதல் காரியமாக தானே அந்த காரியத்தில் இறங்கி சுவாமியே பண்ணுறாருன்னு உன்ன எல்லாரும் ஓடி வந்துடுவா இல்லையா. தபோவனத்தில் சுவாமி கட்டட வேலை பண்ணுறத கூட பார்த்தவா உண்டு. அவரே சித்தாள் மாதிரி முண்டாசு கட்டிட்டு செங்கல்லாம் எடுத்து கொடுப்பாராம். எச்சலில் எடுக்கிறதுக்கு குனிஞ்சிருக்காருனே ஞானம் அந்த தரிசனத்தில் போட்டிருக்கு. சுவாமி சித்பவானந்தரை பார்க்குறதுக்கு ராஜாஜி வந்திருந்தாராம். அப்போ சீஃப் மினிஸ்டர் அவர் ராஜாஜி, முன்னாடியே அந்த டைம் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு. அந்த டயத்துக்கு ராஜாஜி வந்துட்டார். தன்னுடைய இடத்துலேருந்து ராஜாஜியை பார்க்க வேண்டிய இடத்துக்கு சுவாமிஜி வந்துட்டுருக்கார். சித்பவானந்த சுவாமி டாய்லெட் இருக்கிற சைட்லேருந்து ஸ்மெல்லு வந்தது. உடனே என்ன பண்ணார், வேஷ்டியை மடித்து கட்டுன்ட்டு தொடப்ப கட்டி எடுத்துன்னு உள்ளே போயிட்டார். ராஜாஜி வந்து சித்பவானந்த சுவாமிஜி எங்கேங்கிறார், டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கார் பதில் சொன்னான். சொல்லுவாரா, பூஜை அறை எவ்வளோ பவித்திரமோ சமையல் அறை எவ்வளோ பவித்திரமோ அப்படி இந்த அறையும் பவித்திரமாக இருக்கணும்னு சொல்லுவாராம். அப்படி அத்தனையிலையும் எல்லா கர்மாவிலையும் பகவானை பார்க்கிறவா, என்ன பிரயோஜனம் அவ பண்ணுற காரியத்தினால. அப்படி அந்த கர்மாவை பண்ணி காட்டி சுவாமி விஷயத்திலே இருக்கு. பாதபூஜை அறையிலேருந்து வெளியில் வந்தாராம். ஹால்லேருந்து வானாவரம்னு ஒருத்தர் இருக்கார், கைங்கறி மண்டவர் சுவாமிக்கு அந்த காலத்தில் இருந்தவர். வானாவரம் அப்படின்னு கூப்பிட்டாரா, அவர் ஓடி சாமின்னு வந்தாராம். சுத்தம் சோறு போடும் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னாராம். கேட்டிருக்கேன் சாமி அப்படின்னாராம். அவ ஆகாசத்தில் எங்கேயோ பறக்கிறா, சந்திர மண்டலம் அது இதுன்னு நம்ம சோறு போடுற விஷயமா பண்ணுவோம் அப்படின்னாராம். சரி சாமி, அவளுக்கெல்லாம் புரியாது, புரியணுங்கிற அவசியமே இல்லை, சாமி சொன்னதை செய்யணும் அவ்வளவுதான். நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டதா நினைக்கிற நமக்கு தான் குழப்பமெல்லாம் வரும், அவளுக்கெல்லாம் குழப்பம் வராது. உடனே அவர் வந்து சுவாமி என்ன வேலை சொல்வாரோ அப்படின்னு அதுக்கு தயாராக மண்வெட்டியெல்லாம் எடுத்துன்னு வரார். ஒரு பக்தர் வீட்டு வாசலில் ஜலம் அலம்பி விடுற ஜலம் போகிற பாதை அடைச்சுன்ட்ருக்கு. சுவாமி சொல்கிறார், இந்த இடத்துல கொஞ்சம் புல் மண்ணெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொத்தி விட்டால் ஜலம் இந்த பக்கம் போகும் இல்லையா அப்படின்னார். உடனே அவர் வானாவரம் பண்ணினார். அதை ஜலம் அப்படி போச்சு, சுவாமிக்கு ஒரு சந்தோஷம் அதை பார்த்த உடனே. ஆ அப்படி சொல்லிட்டு உடனே அந்த கிரகஸ்தர் வெளியில் வந்துட்டார். நம்ம வீட்டு வாசலில் சாமி ஏதோ வேலை செய்கிறாரேன்னு, தன் வீட்டு வாசல் குப்பையாக இருக்கிறத அதுவரையில் நான் கவனித்ததில்லை, அதில் எனக்கு நாட்டமும் இல்லைன்னு எழுதியிருக்கார் அவர். சுவாமி சொன்னாராம், நம்ம குடியிருக்கிற வீடு அது பகவான் இருக்கிற இடம், நம்ம பிராணன் குடியிருக்கிற சரீரம் அது பகவானோட இடம், பகவானுக்குன்னு நாம் ஏற்படுத்தி வழிபடுற கோவில் அது பகவானோட இடம், மூணும் பவித்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாராம். அதெல்லாம் பண்ணி காட்டுவா மகான்கள். நிஷ்காமிய கர்மா பண்ணி குரு சேவை பண்ண 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 சாந்தீஸ்வர மகாராஜ் அபங்கம் நம்ம பஜனை நிறைய பாடுவோம், நானும் பிரவச்சனத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். குரு சேவா சங்கல்ப குரு சேவா சங்கல்ப Oh, no.
குரு சேவை பண்ணினால்னு சொல்லலையா, குரு சேவாச்சா சங்கல்ப, குரு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துருத்தனா அவன் தபஸ்விங்கிற பண்ணிட்டா அவன் நிலைமை என்ன, அப்படி பண்ணணுங்கிற எண்ணம், இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்ங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் நிஷ்காமிய கர்மா குருநாதனுக்காக சுவாமி சொல்வார், நான் என்ற அகப்பற்றையும் எனது என்ற புறப்பற்றையும் துறந்து. அது மாதிரி பண்ணக்கூடிய காரியம் எப்போ வரும்னா, சாந்தீஸ்வர சாங்கேவர்ம குரு தோச்சி பரபிரம்ம, அவர்தான் பரம்பொருள், மனித வடிவம் எடுத்திருக்கிற தெய்வம்ங்கிற உணர்வு வரும்போது அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு தோணும். அவர் நல்லதுக்கு தான் சொல்வார், நமக்கு புரியல அவர் சொல்கிறத கேட்டுடணும்னு தோணும். அது மாதிரி சேவையில ஈடுபடுத்தி சேவைங்கிற தபசை பண்ண வச்சு ஒத்தொத்திரியும் பக்குவிகளாக்குவார் சுவாமி. தாசில்தார் சிவராமகிருஷ்ணகிரே தபோவனத்துக்கு வந்தபோது அவருக்கு அந்த யோஜனை இருந்தது, என்ன ஞானானந்த தபோவனம்னு பேர் வச்சிருக்கார் சுவாமி, இங்கே யாருன்னு தபசு பண்ணுற மாதிரி தெரியலையே, வனமாவும் முன்னாடி தான் இருந்திருக்கு, இப்போ சோலையாக தான் இருக்குது, வனமாவும் இல்லை தபசும் இல்லை வனமும் இல்லை தபோவனம்னு பேர் வச்சிருக்காருன்னு நினச்சிருந்தாரான். அப்புறம் நெருங்கி பழக 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 அவருக்கு என்ன புரிஞ்சுது, ஆகா அத்தனை பேருக்கும் உலகத்தில் நாம் பற்று கொண்டு தான் வாழறோம், வஸ்துக்கள் மேலே, நபர்கள் மேலே, செல்ல பிராணிகள் மேலே, நம்ம சரீரத்து மேலே பற்று இருந்து கொண்டே இருக்குது. இந்த பற்றெல்லாம் நீங்கினாலொழிய ஞானம் கிடைக்காது, இது நமக்கு அனுபவத்தில் இல்லவே இல்லை. நம்ம எல்லாத்து மேலேயும் வச்சுருக்கிற பற்றை தன் மேலே மட்டுமே வைக்கிறாப்புல சுவாமி பண்ணிட்டாரான். சுவாமிகிட்ட பழக 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 எல்லாருக்கும் என்ன தோன்றது, இதுக்கு மேலான ஒரு உறவு நமக்கு கிடையவே கிடையாதுன்னு தோன்ற அளவு அன்புனால ஆகர்ஷணம் பண்ணி கிருஷ்ணன் அப்படி இழுத்துட்டானோ அத்தனை பேருக்கும் அவனோட அவதார காலத்தில் அப்படி இழுத்துட்டார் சுவாமி. அதனால் ஒரு நாள் கிழமை பண்டிகைனா வீட்டுக்கு கூட போகாமல் இதுதான் நம்ம வீடுன்னு நினச்ச பக்தர்கள் எத்தனை பேர் உண்டு. ஒரு பக்தர் சொன்னார், எனக்கு எப்போ அவரோட பழக்கம் ஏற்பட்டதோ 40-50 வருஷமாக எந்த பண்டிகையும் நாங்கள் வீட்டில் கொண்டாடினதே இல்லை, நவராத்திரியோ சிவராத்திரியோ தீபாவளியோ விநாயக சதுர்த்தியோ கிருஷ்ண ஜெயந்தியோ ராமநவமியோ, தபோவனத்தில் சுவாமி முன்னாடி இருக்கிறது பண்டிகை, தோச்சி தீபாவளி தசராங்கிற துக்காரமராஜ் துக்காமனை ஆலேகரா தோச்சி தீபாவளி தசரா, சாதுக்கள் நம்ம வீட்டுக்கு என்னைக்கு வராளோ அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தசரான்னு அவ வீட்டுக்கு நம்ம போனால் அதுதான் பெரிய பண்டிகை. தன்னுடைய புத்திரர்கள் மேலே இருக்கிறத விட, குழந்தைகள் மேலே இருக்கிறத விட, அப்பா அம்மா மேலே இருக்கிறத விட, முதல் நாள் இன்னைக்கு பார்த்தோமே தாயாருடைய சரீர வியோகத்தும் போது கூட சுவாமி உத்தரவு கொடுக்கலங்கிறதுக்காக நாடார் ஐயா சுவாமி விட்டு நகராமல் இருந்துட்டாருன்னு. அப்போ பிள்ளையுடைய ஞாபகம் வரும்போது பிள்ளை இருக்கிற ஸ்தலமும் ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமியும் ஞாபகம் வந்து அந்தமாக்கு அங்கேயே மோட்சம் கிடைக்கிற அபலம் பண்ணிட்டார். இருக்கிற இடத்துலேருந்தே எது பண்ணினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு முழுமையான சரணாகுதி அவளுக்கு. அப்போது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னு பற்றில்லாத ஞானியுடைய சரணாரவிந்தத்தில் பற்று உண்டாகும்படியாக உலகத்தில் நம்ம மேலே அன்பு கொண்ட உறவுகள்னு நம்ம யார் யாரெல்லாம் நினைக்கிறோமோ, நண்பர்கள்னு யார் யார் நினைக்கிறோமோ, இவா காட்டக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அன்றனேன், இவா சந்தர்ப்ப சூழ்நிலையில் காட்டக்கூடிய அன்பு எல்லாத்தையும் திரட்டி எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் அகேதுனா அந்யானபி தாரையந்தகான் அன்பை கொட்டினார் சுவாமி. அந்த அன்புக்கு அடிமையாயிட்ட அத்தனை பேரும். அதுக்கப்புறம் என்ன, அந்த அன்புனாலேயே நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழி கொண்டு வந்து தபஸ்விகளாக்கி ஞானிகளாக்கி பக்தர்களாகி பழுத்த நிலைக்கு கொண்டு வந்து எத்தனை பக்தர்களுக்கு சுவாமியுடைய மகாசமாதிக்கு பல காலத்துக்கு பிறகும் அவ காலமாகும்போது சுவாமி வந்து தரிசனம் கொடுத்து காப்பாத்திருக்கார். எத்தனையோ பேருக்கு பிராணன் போகிற தருவாயில் ஏதோ என் சுவாமி வந்துட்டார்னு சொல்லிட்டு போனவா நிறைய பேர் உண்டு சுவாமிகள் மகாசமாதிக்கு அப்புறமும் கூட. காரணம் என்னன்னா தோற்றம் மறைவெல்லாம் முதல்லையே சொன்னது போல் நமக்கு தான் வாழ்க்கை கிடையாது.